அதிமுகவோட இடைக்கால பொதுச் செயலாளர் முத தடவை போயிருக்காரு. தற்காலிகமா ஆபீஸ் அவரு உள்ள போயிட்டாருன்னா அவருக்கு எல்லாம் சொந்தம் ஆயிடாது. கட்சி நிலைமை வந்ததே கே பி முனுசாமி தான் காரணம். இங்க இருக்கிறது அங்க சொல்லி அங்க ஆதாயம் தேடிக்கிட்டு அங்க இருக்கிறது இங்க சொல்றது ஐயா இல்லைன்னா இன்னைக்கு அட்ரஸே கிடையாது உனக்கு. அரசியல் அனாதியா இருந்திருப்பாங்க. அனாதியா இருந்திருப்பாங்க. பச்சை வந்தினா நிறத்துக்கு நிறம் நிமிஷத்துக்கு நிமிஷத்துக்கு மாறுற யாருன்னா அது எடப்பாடி பழனிசாமி. அம்மா இருக்கிற இடத்துக்கு ஒருத்தரை கொண்டு வரணுனாக்கா அம்மா எவ்வளோ யோசனை பண்ணியிருப்பாங்க. என்ன மாதிரி இவரை விசாரணை பண்ணி ஐயா வந்து முதலமைச்சர் பதவியில் உட்கார வச்சிருப்பாங்கன்னு நாட்டு மக்களுக்கு தெரியும். ஓபிஎஸ் வந்து திமுகவோட பினாமியா இருக்கிறாரு அப்படின்னு இபிஎஸ் சொல்றாரு. எடப்பாடியோட தம்பி திமுக போய் சேர்ந்திருக்காரு. இப்ப அதுக்கு என்ன இவங்களோட பினாமி சுத்தத்தை காப்பாத்திக்கிறதுக்கு தான் அங்க போயிருக்காரு. சி வி சண்முகம் இருக்காரு பாருங்க. டிராவல் குவாரி எல்லா குவாரியும் அந்த ஒரு பொன்முடியோட டையப்பில் இன்னும் போயிட்டு இருக்கு. எஸ்பி வேலுமணி தங்கமணி இவங்களாம் துரைமுருகன் அவர் கேபினில் போய் உக்காந்து இந்த சில்லறத்தனமாக சில வேலை பண்ணுவாங்க. அந்த மாதிரி வேலை பார்த்துன்னு இருக்காங்க. அதனால தான் எனக்கு கொடநாடு கேஸை விசாரிக்கலன்றும் எனக்கு சந்தேகம் இருக்கு. இபிஎஸ் வந்து மன்னிப்பு கேட்டு உங்க கூட வர்றோம் அப்படின்னு சொன்னா சேர்த்துப்பீங்களா? நீங்க தொண்டர்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும். கேட்க வேண்டிய காலம் வெகு விரைவில் வந்துருமா?